வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அஞ்சல் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு முகவர் பணிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு வணிக முகவராக செயல்பட விண்ணப்பிக்கலாம் என திருநெல்வேலி அஞ்சல் கோட்டை முதுநிலை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அஞ்சல் மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு வணிகம் செய்ய நேரடி முகவராக செயல்பட 18 வயதிற்கு மேற்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற வேலைவாய்ப்பு அற்றோர், சுய தொழில் புரிவோர், முன்னாள் இராணுவத்தினர், அங்கன்வாடி ஊழியர், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயது, கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம், ரைட்டா? குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, நேரடி முகவராக தேர்ந்தெடுக்கப்படுவோர் செய்யும் வணிகத்திற்கு ஏற்ப ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கல்லூரி மாணவர்கள் படித்து கொண்டே நேரடி முகவராக செயல்பட்டு ஊக்கத்தொகை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதி உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா, விண்ணப்பங்களை தங்கள் பகுதிக்கு அருகில் உள்ள தலைமை மற்றும் துணை அஞ்சலகங்களில் விண்ணப்பங்களை பார்த்திங்கன்னா பெற்று, புதியப்பட்ட விண்ணப்பங்களை முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர், திருநெல்வேலி கோட்டம், திருநெல்வேலி 627002 என்ற முகவரிக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதிக்குள் பார்த்திங்கன்னா அனுப்பி வைக்கணும். விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி பிற்பகல் 3 மணி அளவில் பார்த்திங்கன்னா முதுநிலை அஞ்சலக கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம், பாளையங்கோட்டை தலைமை அஞ்சலகம் 2வது மாடி பாளையங்கோட்டையில் நடைபெற உள்ள நேர்காணலில் தேவையான சான்றிதழ்களுடன் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். நன்றி.